ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் நிமிர்ந்து நில் நிகழ்ச்சியூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று எனக்கு தனிப்பட்ட ரீதியாக ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் என்னென்றால், என்னோட ஒரு உங்கள் அனைவருக்குமே ஏற்கனவே அறிமுகமான ஒரு பெண் ஊடகவியலாளர் இணைந்திருக்கிறார். தாயத்தில் இருந்து புலம்பெயர்ந்த எங்களுடைய தமிழ் மக்களில் அதிகூடிய அளவு மக்கள் வசித்து வர்ற நாடு கனடா. டொரண்டோவில் இருந்து கொண்டு கனேடிய தமிழ் வானொலியில் கடந்த 16 ஆண்டு காலமாக தன்னுடைய கடமையை ஆற்றி வரும் திருமதி சக்தி பரமலிங்கம் அவர்கள் தான் இன்று எங்களுடைய லண்டன் ஸ்டுடியோவில் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சுபா. வணக்கம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே. மற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் உங்களோட கலந்து கொள்வதில். மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய தமிழை கேட்பதே எனக்கு மிகவும் அந்த ஒரு பூரிப்பாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. எனக்கு அதை விட சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி இளையவர்கள் அழகாக தமிழ் பேசுகிறீர்களே, ஆகவே இனி எங்களுக்கான ஓய்வு காலமோ என்று நினைக்க தோன்றுகிறது. நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு வந்து நான் உங்களோட முக்கியமா பேச இருக்கிற விடயமே வந்து உங்கள்ல இருக்கிற அந்த அனுபவம், இந்த நீண்ட கால உங்களுடைய அந்த ஊடகத்துறை அனுபவம். நாங்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி அதுல இருந்து எங்களுக்குரிய அந்த ஒரு உத்வேகத்தை நாங்கள் உண்டாக்கி கொள்ளலாம் என்றுதான் உங்களோட இப்ப நாங்க கணக்க இருக்கிறோம். பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமா உங்களுடைய இந்த ஆரம்பமே மிக சிறப்பாக இருக்கிறது. நிச்சயமாக அது இன்னும் பல பரிணாமங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது என்றால், ஊடகம் என்பதும் தொழில்நுட்பம் என்பதும் இன்னும் வளர்ந்து வருகிறது. நிச்சயமா உங்களுக்கு நிறைய ஒரு நிறைய எதிர்காலம் இருக்கிறது. நன்றி, மிக்க மிக்க நன்றி. நீங்களே ஏற்கனவே கூறியதை போல ஐபிசி தமிழ் வானொலி என்று தொலைக்காட்சியாகவே ஒரு புதிய பரிணாமம் பெற்றிருக்கின்றது. உங்களுக்கே ஏற்கனவே கனடிய தமிழ் வானொலியின் அந்த வளர்ச்சியில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது. அதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். நிறைய சொல்லலாம். நீங்கள் சொன்னது போல ஐபிசி தமிழ் வானொலியோடு கனடிய தமிழ் வானொலிக்கான நெருக்கம் நிறைய இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன அந்த ஊடக உறவு என்பது நிச்சயமாக நாங்கள் எங்கெங்கே சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள வேண்டும். 16 ஆண்டுகள் இந்த வானொலியினுடைய ஆரம்பம் ஒரு சில நாள் பலத்த சவால்களுக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த வானொலி என்பது பல சவால்களை கடந்து வந்தது. என்றால் ஏற்கனவே தமிழ் ஊடகத்துறையில் வானொலிகளினுடைய தேவைகள் இருந்த இடத்தில் தான் 2வது 3வது வானொலியாக கனடிய தமிழ் வானொலி உருவாக்கப்பட்டது. நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், கனடாவில் தமிழர்கள் நிறையவே புலம்பெயர்ந்த மண்ணில் வாழ்கிறார்கள் என்று. வெறுத்தாலும் நான் நினைக்கிறேன் ஒரு 500,000 ஈழத்தமிழர்கள் கனேடிய தமிழர்களாக கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தேவை நிறைய இருக்கிறது. தமிழ், தமிழ் ஊடகத்துறை, தாயகம், புலம்பெயர்ந்த தேசம் அனைத்தையும் கொண்டு வருகின்ற ஊடகத்தின் பணி என்பது நிறையவே அவசியமான ஒரு வேளையில் 16 ஆண்டுகளுக்கு முன்னர் கனேடிய தமிழ் வானொலியின் உருவாக்கம். அந்த இடத்தில் என்னுடனான இணைவு என்பது மிக மகிழ்ச்சிக்குரியது. அதற்கு முன்னதாக கூட என்னுடைய வானொலி ஊடகத்துறை ஆரம்பித்தது. நான் இந்த இடத்தில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன், 1 மணி நேரம் தாயகத்தை தளமாக கொண்டு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற வானொலிகளில் 1 மணி நேரம் அனைத்து வானொலிகளிலும் அந்த நிகழ்ச்சி தமிழ்ச்சோலை என்ற ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். முற்றுமுழுவதாக தாயகத்தின் செய்திகளையும் அந்த மண்ணின் நினைவுகளையும் தாங்கி வருகின்ற நிகழ்ச்சி மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை அனைத்து வானொலிகளிலும் அந்த நிகழ்ச்சி எடுத்துச் செல்லப்படும். ஆகவே என்னுடைய குரல் அனைத்து வானொலிகளிலும் செல்லும். வெள்ளிக்கிழமைகளில் குழந்தைகள் சிறியவர்கள் நீங்கள் வருவீர்கள் அந்த பக்கத்திற்கு. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை தவற விட மாட்டேன், சென்று விடுவேன். அவ்வளவு ஆர்வம் வானொலி செய்ய வேண்டும் என்று. ஆகவே அதனூடான ஒரு ஆரம்பம் என்னை கனடிய தமிழ் வானொலி கலைஞர்கள் அழைத்து அந்த அது ஆரம்பித்த உடன் ஒரு 2-3 மாதத்தின் ஊடாக அங்கே சென்றேன். பகுதி நேர ஒளிபரப்பாளராக சென்று பணியாற்றியவள். அதன் பின்னர் ஒரு முழு நேரமாக முற்று முழுதாக கனடிய தமிழ் வானொலி, நான் கனடிய தமிழ் வானொலி என்ற அளவிற்கு வந்து அது மக்களின் நேசிப்பு. நிச்சயமா உங்களை போன்ற ஊடக நண்பர்களினுடைய உறவு என்னை இந்த இடத்தில் அமர்த்தி வைத்திருக்கிறது. நினைக்கின்றேன் உங்களுடைய அந்த ஊடகத்துறையில் உங்களுடைய அந்த பங்களிப்பு, கனடிய தமிழ் வானொலியில் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய தனிப்பட்ட அந்த ஊடக அந்த வரலாற்று, உங்களுடைய இந்த பயணமும் அந்த ஒன்று இணைந்திருக்கின்றது. அந்த நீங்கள் கூறியதை போல கனடிய தமிழ் வானொலி தான் நீங்கள், நீங்கள் தான் கனடிய தமிழ் வானொலி என்று மக்கள் அந்த அடையாளம் காணும் அளவிற்கு வந்திருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்பதாக உங்களுடைய அந்த ஊடக அனுபவம் எவ்வாறு ஆரம்பித்தது? அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். நான் நினைக்கிறேன் இந்த இடத்தில் சில விடயங்களை 2009 முன்னர் தாயகத்தில் எவ்வாறு எமக்கான
ஒரு நிலம் நமக்கான ஒரு தேசமாக நாங்கள் இருந்திருந்தோம். ஆகவே ஊடகமாக இருக்கலாம், அங்கே அனைத்துமே வள்ளம் பெற்றிருந்தது. ஆகவே ஊடகம் அங்கே மிக பெருவாரியாக இருந்தது. இப்பொழுது ஐபிசியை பார்க்கின்ற பொழுது அந்த பிரமிப்புத்தான் வருகிறது. ஏனென்றால் அனைத்துமே ஒரு கட்டுக்கோப்பாக நீங்கள் முதல் முறையாக இந்த ஐபிசி கலையகத்துக்கு வந்திருந்தேன். பிரமிப்பாக இருக்கிறது. தமிழர்களின் சாதனை ஒரு பிபிசி, ஒரு அல் ஜசீரா போன்று வளர்வதற்குரிய ஒரு ஆரம்பமாக ஐபிசி தமிழை பார்க்கிறேன். நிச்சயமாக, அதாவது உண்மையை உலகுக்கு சொல்கின்றதும் எமது வழியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கின்றதற்குமான ஒரு தளமாக இந்த ஐபிசி விளங்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. நான் நினைக்கிறேன் நீங்க பணியாற்றுகின்றவர்கள், அதற்கான அனைத்து தளங்களிலும் இருப்பவர்கள், ஆகவே நிச்சயமாக அந்த ஒரு நிலையை எட்டுவார்கள். நாங்கள் நிச்சயமாக இணைந்து பணியாற்றுவோம் என்ற பெரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொன்னது போல அந்த ஒரு ஆர்வம் ஈர்ப்பு, அங்கே என்ன நடைபெறுகிறது என்ற அந்த ஊடகம், தாயகத்தின் ஊடக தேவைகளுக்கு புலம்பெயர்ந்த தளத்தில் கனடாவில் அங்கே நடக்கின்ற விடயத்தை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு கொண்டு வருகின்றதற்கு செய்திகளாக இருக்கலாம், செய்தி பார்வைகளாக இருக்கலாம், அந்த விடயங்கள் அந்த ஒரு மணி நேரத்துக்குள் அனைத்து வானொலிகளிடம் கொண்டு வருகின்ற பொழுது, ஒரு நாள் எனக்காக ஒதுக்கப்பட்ட பொழுது என்னால் தட்டி கழிக்க முடியவில்லை. அந்த இடத்துல சென்று மனதார அந்த நிகழ்வுகளை செய்திருந்தோம். தொண்டு அடிப்படையில் தான் அந்த வேலைகளில் நாங்கள் முழுமையாக செய்தோம், மகிழ்வாக செய்தோம். முழு நேர பணிகளை ஆற்றியிருந்தேன். நான் முழு நேரமாக வங்கியில் பணியாற்றியிருந்தேன். யுனைடெட் வே என்று சொல்லப்படுகிற அனைத்து தளங்களிலுமே பணியா, அது கூட ஒரு மக்களுக்கு சேவைகளை செய்கின்ற தளம் என்றபடியினால் எனக்கு மக்களுடனான தொடர்புகள் தான் எல்லா இடத்துலையும் கூட இருந்தது. ஆகவே இந்த தளம் பிடிச்சிருந்தது. சிறு வயதில் இருந்தே வாசித்தல், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, தமிழ் தமிழோடான ஆர்வம். தாயகத்தில் இருந்து கனடாக்கு புலம்பெயர்ந்து வந்த உடனேயே உங்களுக்கு அந்த அங்க தாயகத்தில் இருந்த ஆர்வமே உங்களுக்கு தொடர்ந்து என்னை அதற்குள் உள்வாங்கியது. ஆகவே அந்த தேவையும் உணரப்பட்ட பொழுது நான் அதனை சந்தோஷமாக மகிழ்வாக ஏற்று செய்தேன். இதில் முக்கியமாக எனக்கு தனிப்பட்ட ரீதியாக அந்த ஆர்வமாயிருக்கின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் பெண்ணாக இருந்து கொண்டு இந்த அளவிற்கு கொண்டு வந்ததுதான். ஏனென்றால் பெண்ணன்று இப்பொழுது எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்திலும் எத்தனையோ தமிழ் பெண்கள் நல்ல நல்ல இடங்களுக்கு, நல்ல நல்ல பதவிகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அந்த ஊடகத்துறையில் வரும்போது இதொரு அந்த ஒரு தனித்துவமான ஒரு விடயம், வித்தியாசமாக இருக்கு. அது எப்படி அந்த அந்த பயணம் அமைந்தது உங்களுக்கு? சவால்கள் நிறைந்த பெண்கள், நீங்க சொன்னது போல நிறைய சாதிக்கிறார்கள், சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், நிறைய உயர்ப்பு இடங்களில் வகிக்கிறார்கள். இன்று நாங்கள் பார்த்தோம் என்றால் புலம்பெயர்ந்த தேசத்தில் கனடா முதல் முதலில் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சவால்களோடு தான் அந்த பயணங்கள் கூட நடைபெற்றதாகவே சாதனைகளும் அதற்குரிய என்ன சொல்வது தகுதிகளும் இருக்கின்ற பொழுது அந்த இடத்தை உடைத்துக் கொண்டு வரலாம். சவால் இருக்கிறது நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். பெண்களுக்குள்ளேயே சவால்கள் இருக்கிறது. அதில் ஆண்கள் நிறையவே சொல்லுவார்கள். நான் ஆணாதிக்கம் அதை பற்றி நான் பேச வரவில்லை. ஏனென்றால் நிறையவே ஆண்கள் மிக பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நிறையவே இருக்கிறார்கள். நிச்சயமாக நான் இந்த இடத்தில் வந்து இவ்வாறான இவ்வளவு காலமாக ஒரு ஊடகத்திற்குள் இருந்திருந்தாலும் எனக்கான நட்பு வட்டத்தில் இருக்கின்ற நிறையவே என்னுடைய நண்பர்கள், நீ சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்று கூட உங்களை இந்த கலையத்துக்கு அழைத்து வரும் போது முதல்ல எனக்கு அவர்கள் கூறும் போது உங்களை பற்றி அந்த மிக அழகான அந்த ஒரு அறிமுகத்தை எனக்கு தந்திருந்தார்கள். எனக்கு உங்களை தெரிந்திருந்தாலும் கூட அவர்கள் அந்த தனிப்பட்ட ரீதியாக அந்த உணர்ந்து தந்த அறிமுகம் எனக்கு அழகாக. நிச்சயமாக பலருடைய சவால்களை நாங்கள் முறித்துக் கொண்டு வருகின்ற பொழுதும் நான் நேரடியாகவே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய நிர்வாக இயக்குனர் நிராஜ் டேவிட், நான் சொன்னேன் ஆரம்பத்தில் என்னுடைய ஊடக பணியினூடாக ஆரம்பித்த பொழுது நான் நினைக்கிறேன் 12-13 ஆண்டுகளுக்கு முன்னர் தாயகத்திலிருந்து கனடிய தமிழ் வானொலிக்கான செய்திகள், செய்தி வீச்சு, அனைத்து தேவைகளுக்குமாக அங்கே 4-5 பேர் இருப்பார்கள். நான் சற்று முன்னர் ஐபிசி தமிழ் வானொலியில் கூட அதை பற்றி பேசியிருந்தேன். நாட்டுப்பற்றாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு மிக சிறந்த ஊடகவியலாளர். அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இலங்கையின் ஜனாதிபதி திரு மகிந்த ராஜபக்சே என்று சொல்லுவார், அழகாக அந்த மண்ணில் இருந்து அவரெல்லாம் சொல்லுவார்கள். அதுபோலதான் நிராஜ் டேவிட் அவர்கள் வந்து ஊடகத்தில் எவ்வாறு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதனை மிக சிறப்பாக அந்த இடத்தில் இருந்து, அரசியல் பக்கம் என்னிடம் நிறைய இருக்கிறது, நான் நினைக்கிறேன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த இடத்தில் அவருடைய அனுபவமும் அவருடைய ஆற்றலும் எங்களை உங்களால் செய்ய முடியும், பெண்ணாக இருந்தும் நீங்கள் பின்வாங்க கூடாது, சாதியுங்கள் என்று தந்தவர்களில் உங்களுடைய
நிச்சயமாக நான் என்று இந்த நிமிந்து நில் என்ற நிகழ்ச்சியை செய்வதற்குரிய அந்த ஊக்கத்தை தந்தவரும் நிராஜ் டேவிட் அவர்கள் தான். ஒருவர் இருவரல்ல என்னிடம் என்னோட அண்மை காலங்களில் கூட பலர் பணியாற்றி வருகிறார்கள். ஏனென்றால் சவால்கள் என்பது தொடர்ந்து வருகின்ற பொழுது நிறையவே வேறு வேறு வழிகளில் வரும். அந்த வழியிலும் சோர்ந்து போகக்கூடாது, உன்னால் சாதிக்க முடியும், சென்று சாதியுங்கள் என்று ஊக்கப்படுத்துகின்றவர்கள் இப்பொழுது சமூகத்தில் பலர் இருக்கிறார்கள். நிச்சயமாக மிக அழகாக கூறியிருந்தீர்கள். இப்ப ஆண்களும் அந்த ஊக்குவிப்பவர்கள் நிறையவே பேர் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய அந்த புலம்பெயர்ந்த சூழலில் இந்த இந்த பெண் ஆண் என்ற அந்த அந்த வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு எத்தனையோ சவால்கள் இருக்கின்றன. நாங்கள் வளர்கின்ற சூழலே இரண்டு வேறுபட்ட சமூகம், இரண்டு வேறுபட்ட கலாச்சார சூழலில் வளர்கிறோம். நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்ந்தால் வந்தாலும் நீங்கள் சொன்னது போல் தமிழ் டயஸ்போரா நிறையவே இருக்கிறது கனடாவில். ஆகவே ஊடக பணி என்கின்ற பொழுது 24 மணித்தாலும் வெளியில் சென்று பணியாற்றுகின்ற நிறைய சந்தர்ப்பங்கள் எனக்கு இருக்கிறது. அனைத்து தடைகளையும் தாண்டி வெளியில் வந்து பணியாற்ற வேண்டி, ஆனால் உண்மை என் பக்கம் இருக்கின்ற பொழுது சவால்கள் பெரிதாக எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக மிக்க மிக்க நன்றி. மிக அழகாக தன்னுடைய அந்த சவால்கள் நிறைந்த பயணத்தை பற்றி திருமதி சக்தி அவர்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஒரு இடைவேளையின் பின் இன்னும் அவருடன் உரையாடுவோம். நன்றி. கனேடிய தமிழ் வானொலியின் மூத்த தொகுப்பாளர் அறிவிப்பாளர் திருமதி சக்தி அவர்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் திறந்து உரையாடுவோம். உங்களுடன் அந்த உரையாடும் போதே மெய்சில் இருக்கிறது, அந்த எனர்ஜி இப்பவும் உங்களுக்கு அப்படியே இருக்கின்றது. இவ்வளவு நீண்ட காலம் இந்த துறையில் இருந்தும் கூட உங்களுக்கு இருக்கின்ற அந்த அந்த அர்ப்பணிப்பு எனக்கு மெய்சில் இருக்க வைக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் உங்களுடைய அந்த பயணத்தை பற்றி கைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நான் நினைக்கின்றேன், அந்த புலம்பெயர்ந்த சூழலில் நீங்களும் கூறியதை போல தமிழ் டயாஸ்பரா ஆண்டு இப்ப நாங்கள் ஒரு உறவு பாலமாகத்தான் இப்போ இந்த ஊடகங்களையே பயன்படுத்துகின்றோம். தாயத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு பாலம். அதே நேரத்தில் இந்த 2009 நிகழ்வுகளுக்கு பிறகு எங்களுடைய அடையாளத்துவத்தை புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒரு இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அந்த ஒரு ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நல்ல விடயம். அதாவது 2009 என்று சொல்லியிருக்கிறீர்கள். தமிழர்களின் வாழ்வியலில் 2009 ஒரு குறியீடு. முன் பின் என்று நாங்கள் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று சொல்வது போல் 2009 முன் 2009 பின். ஏனென்றால் அந்த தேசம் ஒரு கட்டுமானத்தோடு கட்டமைப்போடு இருந்தது. இன்று எவ்வாறு அங்கே சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று பாலியல் பலாத்காரங்கள் போதை பொருட்கள் என்று சீர்குலைந்த ஒரு வாழ்வியலில் தமிழர் வாழ்வியல் அங்கே மிக மிக அதாவது மனதிற்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் புலம்பெயர்ந்த தேசம் 2009 பின்னர் அதனை கொண்டு வருகின்ற பொறுப்பு மிகுந்தவர்களாக அமைகின்றோம். அதற்கான பணியை செய்ய வேண்டும். அதற்காக கொடுக்கப்பட்ட விலைகளை நாங்கள் கவனித்துக் கொள்கின்ற பொழுது எங்கள் தேசத்தின் விடியல் வேண்டும், அந்த மக்களினுடைய நிம்மதியான வாழ்வு வேண்டும் என்று நாங்கள் போராட வேண்டும். அதனை தவிர்த்து இன்று நாங்கள் தமிழர்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் என்பதனையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அடையாளங்கள் தொலைக்கப்பட்டு இந்த இனங்களுக்குள் கரைந்து விடுவோம். தமிழர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் வேறு முந்தி தமிழர் கயானா நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் பார்த்தீர்கள் என்றால் சீதை ராமன் முருகன் என்று பெயர் வைத்திருப்பார்கள். தமிழையே தெரியாது, அறவே தெரியாது. ஆனால் இன்று நாங்கள் பலரை காண்கிறோம். கனடாவில் கூட இவர்கள் பலரை காண்கின்ற பொழுது சொல்வார்கள், நீங்கள் தமிழை கொண்டு நடத்துவதற்கு வந்திருக்கிறீர்கள், மெல்ல தமிழ் இனி சாகும் என்பதெல்லாம் இல்லை, இது உயிர்த்து வாழும் என்பதற்கு உங்களை போன்ற இளைய சமூகத்தினர் வாழ்கிறார்கள். ஆகவே இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் எங்களை போன்ற பெற்றோர்கள் வழங்க வேண்டும், உங்களை போன்ற அடுத்த சந்ததியினர் கொடுக்க வேண்டும். ஒன்றை சொல்ல வேண்டும் சுபா, இந்த இடத்தில் என்னுடைய நான் இந்த இடத்தில் உண்மையை நான் சொல்கிறேன். நான் இந்த ஊடகத்துறைகள் பயணிக்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகளை தமிழ் ஆர்வத்தோடு வளர்க்க வேண்டும் என்று தமிழ் பாடசாலைகளுக்கெல்லாம் சென்னேன். அவர்கள் பிறகு இப்பொழுது உயர்தர பாடசாலைகள் முடிந்து யூனிவர்சிட்டி என்று படிக்கின்ற பொழுது கொஞ்சம் தமிழை அவ்வாறாக கெடுத்து வர முடியாத பேசுகின்றார்கள். நன்றாக பேசுவார்கள், சிலவற்றை எழுதுவார்கள். ஆனால் உங்களை போன்றவர்கள் இளையவர்கள் இந்து திருமணமாகி இருக்கின்ற இளம் சமூகத்தினர் தங்கள் குழந்தைகள், அதாவது இன்று நான் சொல்ல போனால் 10 வயதிற்குள் இருக்கிற தமிழ் குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அழகாக தமிழ் பேசுகிறார்கள், அழகாக தமிழில் எழுதுகிறார்கள். அது அந்த ஒரு சந்ததி, எங்களுக்குள் வந்த சந்ததி கடந்து இந்திய சந்ததி தன்னுடைய பிள்ளையை தமிழில் படிப்பிக்க வேண்டும். தமிழ் பாடசாலைகள் நிறைய இருக்கின்றன, அங்கே தமிழை கற்பிக்க வேண்டும், எழுத வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று ஒரு ஒரு 10 ஆண்டு ஒரு கேப்பில் அந்த அந்த ஒரு இடைவெளியின் பின்னர் இன்று தமிழ் குழந்தைகள் நிறைவே வந்துவிட்டார்கள், நம்பிக்கை தருகிறது. நிச்சயமாக நிச்சயமாக அது என்ன ஒரு காரணம், இன்று அங்கே தேசம் இல்லை,
எங்களுக்கானது எல்லாம் அழிந்திருக்கிறது, நாங்கள் எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறோம், என்னுடைய பிள்ளை தமிழை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இன்று ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளிடமும் இளையவர்களிடமும் ஓங்கி இருக்கிறதை நான் பொய் சொல்லவில்லை, உண்மையாகத்தான் சொல்கிறேன். ஆகவே இவர்கள் எடுத்து செல்லுங்கள், இன்று உங்களுடைய குழந்தைகள் அல்லது இளையவர்களாக இருந்தாலும் சற்றே வயது வந்தவர்களாக இருந்தாலும் தமிழை கொண்டு செல்லுங்கள் என்று ஊக்கப்படுத்துங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று. நிச்சயமாக இது மிக முக்கியமான ஒரு கருத்து. நீங்கள் இந்த எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி ஊடாக கொடுத்திருக்கிறீர்கள். நான் நினைக்கின்றேன் இப்படி ஒரு தமிழ் ஊடகம் என்று தமிழ் ஊடகங்களே இப்படி என்னை போன்ற இளைய சமுதாயத்தினரை வளர்த்து விடுவதிலும் அவர்கள் அந்த ஆர்வத்தை காட்டி வருகிறார்கள். இளையோர்களுடைய நிகழ்ச்சிகள் நாங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும், ஏனென்றால் இளையோர்களுக்காக. உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு அதிசயமாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக தொலைக்காட்சிகள் புலம்பெயர்ந்த தேசத்தில் தமிழ் நேர்காணல்கள் என்று பார்க்கின்ற பொழுது அரைவாசிக்கு மேல் ஆங்கிலம் வந்துவிடும். என்னை பொறுத்தவரை நான் ஏதோ பேசி விடுவேன் எனக்கே பயமாக இருக்கிறது. சுபா, அழகாக பேசுகிறீர்கள். நான் இந்திய தொலைக்காட்சிகளை சாடவில்லை, ஆனால் அதிலே நிறையவே ஆங்கிலம் வருகிறது என்பதனை கவலையோடு சொல்லிக் கொள்கிறேன். இன்று தமிழர் தேசம் தொலைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் தமிழகத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஆகவே தமிழகத்தின் பொறுப்பும் கடமையும் இருக்கிறதை நான் ஐபிசி தமிழின் ஊடாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நிவர்த்தி செய்யுங்கள் என்ற ஒரு அன்பு வேண்டுகோள். அன்பு வேண்டுகோள். நிச்சயமாக அந்த நம்பிக்கையை நாங்களும் பேணி பாதுகாப்போம் என்று. ஊடகத்துறையில் நான் பணியாற்றுவதனால் இன்று சில வேளைகளில் ஊடகத்திற்குள் வந்து பேசுகின்ற பொழுது, சுபா, நாங்கள் ஒரு தமிழ் ஆங்கிலம் கடைஞ்சி தங்கிலீஷாக பேசுவதுதான் ஃபேஷன் என்று, அதாவது இன்றைய ஒரு தேவை, அதைத்தான் எங்கள் குழந்தைகள் கேட்பார்கள், அதைத்தான் விரும்புகிறார்கள் என்ற ஒரு ஒரு மிக தவறான கருத்தை உருவாக்குகிறார்கள். இல்லை, அழகு தமிழ், தங்கமே தமிழுக்கு என்ன தட்டுப்பாடு. உண்மையாக கனடாவில் நான் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் கூட நானே பார்த்திருக்கின்றேன். நான் என்கிறேன், சில பெற்றோர்களுடைய அந்த ஒரு ஒரு வெளிநாட்டு மோகம் என்று கூட சொல்லலாமோ, ஆங்கிலத்தில் பேச வேண்டும், பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ஒரு நவீன கருத்தை அவர்கள் கொடுக்க விரும்புகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு அந்த கவலை இருந்தது, தாங்கள் தமிழ் வடிவாக பேசவில்லை என்று. தமிழ் பேசுவது ஒன்று எங்களுடைய அடையாளத்துவத்தை பேணி பாதுகாப்பது, அடுத்தது எங்களுடைய உறவுகளுடன் உறவாடுவதற்கு. தாயகத்திற்கு செல்லும் போது என்னுடைய அம்மா அம்மா அப்பாவோட என்ன மொழியில் பேசுவீர்கள்? கூட இப்பொழுது முதியவர்கள் இருப்பார்கள், தம் தாயினுடைய தாய் இப்பொழுது பேரன் பேத்தி என்று சொல்கின்ற பொழுது, பாட்டன் பாட்டி என்று பலர் இருக்கிறார்கள். அவர்களோடு பேசுகின்ற பொழுது தமிழை அழகாக பேச வேண்டும் அல்லவா? நிச்சயம். ஆனால் அந்த இடத்தில் நான் இன்று பார்க்கிறேன், நான் அதைத்தான் சொன்னேன், ஒரு சிறிய இடைவேளை வந்தது. என்னுடைய வயது ஒத்தவர்களுடைய பிள்ளைகள் சற்றே அந்த தமிழில் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் சில தவறுகளை விட்டிருக்கலாம். நான் உள்ளடங்களாக அந்த பொறுப்பை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அனைத்தும் புதுது புதிதல்ல. அந்த இடத்தில் நான் நினைக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்த பொழுது தாயகம் அங்கே கட்டுக்கோப்பாக தமிழை முழுமையாக கொண்டு வந்தது என்னுடைய பொறுப்பு உணரப்படவில்லை. என்னுடைய பிள்ளை தமிழ் பேசுகிறாள், வீட்டில் பாடசாலைக்கு அனுப்பினேன் என்று அந்த அளவோடு விட்டு விட்டேன். ஆனால் 2009 என்பது எங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை உலுப்பினம் ஒரு தருணம் உலுப்பியது. உன்னுடைய குழந்தையை நீ தமிழுக்கு கொண்டு வா, நீ தமிழாகவே வளர் என்று சொன்னதை சர்வதேசமே எங்களுக்கு சொல்லி தந்த இன்று சாதிக்கின்றவர்களாக நிறையவே இருக்கிறார்கள். நீங்கள் தாயகத்தில் இருந்து 89 கனடா தேசத்துக்கு புலம்பெயர்ந்தீர்கள். அன்றிலிருந்து இந்த 2009 சம்பவத்திற்கு அப்பாற்பட்டு அன்றிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வளர்ச்சியை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி. ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கி இருக்கிறோம். அது தவிர நகரசபைகள், மாநகர சபைகள் என்று சொல்லி அனைத்திலுமே தமிழர்கள் இருக்கிறார்கள். கல்வி சபைகளில் தமிழர்களின் பிரதிநிதித்துவம் இருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற ஒரு தேர்தல்கள் என்று வருகின்ற பொழுது பல தமிழர்கள் இன்று பிரதிநிதித்துவத்துக்காக போட்டி போடுகிறார்கள். அரசியல் வளர்ச்சி என்று சொல்கின்ற பொழுது அன்று 2009 ஒட்டோவா, நான் நினைக்கிறேன் நீங்களும் ஒட்டோவாவில் உங்களுடைய உயர்படிப்பை படித்திருக்கிறீர்கள். 2009 நாங்கள் நாடாளுமன்றத்தின் முன்னாக சென்றிருந்தோம். எங்களை யார் என்று பார்க்கவில்லை, லட்சக்கணக்கில் போய் நின்றிருந்தோம். அந்த அந்த வழி என்பது யாரும் கண்டுகொள்ளவில்லை. அதன் பின்னர் தமிழர்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் என்பது அரசியல் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வகையிலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் கனடாவில் காட்டினோம். அதன் பின்னர் இன்று கனடாவில் இருக்கின்ற அனைத்து தளங்களும் தமிழர்களை நோக்கி திரும்பி இருக்கிறது. ஏனென்றால் தமிழர்களினுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் சாதிக்க முடியாது என்பதை இன்று கனடா உணர்ந்திருக்கிறது. அந்த அளவிற்கு அவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கனடிய தமிழர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த இடத்தில் உண்மையாக எனக்கு அந்த யூத மக்களின் அந்த உதாரணம் தான் எனக்கு மனதில் தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த 2000
இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பின்பு அவர்கள் பட்ட அந்த துன்பத்திற்கு இன்று அவர்களுடைய வளர்ச்சியானது அவர்களுடைய அந்த பணபலமும் அனைத்தும் சேர்ந்துதான் அவர்களுக்கு அந்த பலம். ஒரு இறந்து போன ஒரு மொழியையே ஒரு உயிர்ப்பித்து இன்று ஒரு தேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவோ அந்த எங்களுடைய தமிழை வளர்ப்பதற்கும் அந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் எங்களுடைய மக்கள் அந்த பணம் பொருளாதாரம் அனைத்து விடயங்களிலும் நாங்கள் ஒரு ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு நல்ல ஒரு தளமாக இருக்கின்றது. கனடா அதற்கு முன்மாதிரியாகத்தான் இருக்கின்றது. ஏனைய நாடுகளுக்கு அதற்கு உண்மையான காரணம் அங்கே நாங்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கின்றோம், லட்சக்கணக்கில் இருக்கிறோம். ஆயிரம் என்று சொல்ல முடியாது, லட்சக்கணக்கில் நினைக்கிறேன். ஐந்து ஆண்டுகளுக்கு முதலே நாங்கள் இத்தம் 5 லட்சம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் நான் அண்ணளவாக 5 என்று சொல்லிக் கொள்கிறேன். அதிகூடிய அளவு டொரண்டோவில் தான் அதிகூடிய அளவில் தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இன்று அனைத்திலுமே தமிழர்களுடைய தேவை உணரப்படுகிறது. ஒரு புலம்பெயர்ந்த இனம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு சமூகம், அவர்கள் ஒரு பொருளாதார அரசியல் பலம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் அரசியலில் பலம் பெற்றிருக்கின்ற அதே வேளையில் பொருளாதாரத்திலும் இன்று தமிழர்கள் கனடாவை பொறுத்தவரையிலல்ல உலக நாடுகளிலும் பலம் பெற்று பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் நிறையவே சாதிக்க வல்லவர்களாக இருக்கிறோம், தேசத்தை காக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிறைய செய்திகளை சொல்ல முடியும். என்னை போன்ற இளையோர்களுக்கு நீங்கள் இன்னும் முன்மாதிரியாக இருந்து கொண்டு பல ஆண்டுகள் இந்த சேவையை செய்ய வேண்டும். அந்த மனதுக்கு பிடித்த விடயங்களை துணிச்சலாக, எங்களுக்கு எது சரியண்டுபடுதோ அதை துணிச்சலாக செய்கிற அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்களுடன் உரையாடியது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. அதுவும் நிமிர்ந்து நில் நிகழ்ச்சிக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்திருந்தது இந்த நேர்காணல். சுபா, நிச்சயமாக சொல்ல வேண்டும், நிறைய இருக்கிறது உங்களிடம். அதாவது நாங்கள் தாயகத்தில் படித்தோம். என்னுடைய பாடசாலையை சொல்ல வேண்டும், வேம்படி மகளிர் கல்லூரி. அந்த கல்லூரியில் படித்தது என்பதே எங்களுக்கான அந்த நிமிர்ந்து நிற்பதற்கான ஒரு அந்த வேளையிலேயே அதிபரிடம் கூடுதலாக என்னுடைய அம்மம்மா படித்தது வேம்படி. அப்படியா? அந்த பாடசாலையில் படிக்கின்ற பொழுது, அட்வான்ஸ் லெவல் படிக்கின்ற பொழுது அடிக்கடி நான் அதிபரிடம் சென்று பேச்சு வாங்குவோம். நான் அந்த வேளைகளில் சற்றே இந்த நிமிர்ந்து நின்பதனால் பேச்சு வேண்டிய அவர்களை தான் அந்த பிரிஃபெக்டாக ஆக்கிக் கொள்வார்கள். பாத்திரங்கள் என்ற குளப்படி செய்பவர்களை. ஆனால் அந்த அதிபர் இப்பொழுதும் திருமதி ராஜரிடம் கனடாவில் தான் இருக்கிறார். அவரை பார்த்தால் இந்திரா காந்தி மாதிரி இருப்பார். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறார். ஆமாம். ஆகவே அப்படியான ஒரு பாடசாலையை இந்த இடத்தில் நான் நினைவு கூற வேண்டும். நிறைய தளங்களை சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி கூற வேண்டும். உங்களை போன்றவர்கள் இன்று நிறையவே, அதாவது இந்த புலம்பெயர்ந்த தளத்தில் சாதனை சாதிக்கக்கூடியவர்களாக, அதனுடைய வளங்களை பெற்றவர்களாக, அறிவு சார்ந்தவர்களாக இருக்கிறேன். ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், உங்களை போன்ற இளையவர்கள் இன்று இனம் சந்தித்திருக்கின்ற வழியை எவ்வளவு உங்களால் எடுத்து வர முடியுமோ அந்த வழியை அந்த இந்த உலகுக்கு உண்மையை சொல்லுங்கள். உலக உண்மை புரிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக எங்கள் தேசத்தின் உறவுகளுக்கான அந்த விடியல் கிடைக்கும். ஆகவே உண்மையை சொல்லுகின்றவர்களாக ஊடகங்கள் இருக்க வேண்டும். உங்களை போன்றவர்கள் வளர வேண்டும் என்பதுதான் ஆசை. நிச்சயம், கண்டிப்பாக செய்வோம். உங்களை நாங்கள் பெருமைப்படுத்தணும் என்று அந்த துணிச்சலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மிக நன்றி. அதாவது இந்த இடத்தில் என்னை அழைத்து இங்கு இந்த நேர்காணலை எடுத்து வந்ததற்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஐபிசி தமிழின் அனைத்து ஊடக நண்பர்கள் இங்கே பின்தளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு, அதுதான் ஊடகத்தில் நாம் கண்டு கொண்டது, கட்டி போட்டிருக்கிறது எங்களை. நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றி சக்தி. நினைக்கின்றேன் இந்த நேர்காணலுடன் அனைவரும் எழுந்து இப்பொழுது நாங்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற துணிச்சல் உங்களுக்கும் வந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சுபா உமாதேவன். நன்றி, வணக்கம்.